தமிழகத்தில் தோன்றிய பரதநாட்டிய கலை தற்போது இந்தியாவையும் தாண்டி உலக அளவில் பிரசித்தி பெற்று திகழ்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் மகள் ரிதன்யா பிரியதர்ஷினியின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ்நாட்டுக்குரிய தொன்மையான நடனமாகும் என்று கூறினார். இந்த கலையின் மூலம் எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்த முடியும் என்பது இதன் சிறப்பு என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் நடைபெறும் குடிநீர் தேக்க தொட்டி கட்டுமான பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆரணியை அடுத்த மெய்யூர் கிராமத்தில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவுடன் இந்த குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் குங்கம்பாடி, மேல்நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 42 பழங்குடியின இருளர் இன மக்களுக்கு பசுமை வீடு கட்டுவதற்கான அரசாணைகளையும் அமைச்சர் வழங்கினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதையொட்டி அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சரும் அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சரும் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. அஇஅதிமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சென்று தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக அக்கட்சியின் அறிக்கை தெரிவிக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் நடைபெறும் யானைகள் புத்துணர்வு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நாளை இந்த முகாம் தொடங்குகிறது. திருச்செந்தூர் யானை முகாமுக்கு அனுப்பப்படுவதையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதேபோல் தேக்கம்பட்டி யானைகள் சிறப்பு முகாமுக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் யானை ராமலட்சுமியும் அனுப்பி வைக்கப்பட்டது. யானையுடன் வாகனம் லாரியில் புறப்பட்டு சென்றார். இதையொட்டி யானைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. ஆண்டுதோறும் 48 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் யானைகளின் ஆரோக்கியத்திற்காக ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் நடைபயிற்சி, யானைகளுக்கு வைட்டமின் மாத்திரைகள் வழங்கப்பட்டு கால்நடை மருத்துவர்களின் பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படுகின்றன. தமிழக கேரள எல்லை பகுதியான நீலகிரி மாவட்டம் சேரம்பாடியில் 3 பேரை கொன்ற காட்டு யானையை கும்கி யானைகள் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இந்த பகுதியில் காட்டு யானை தாக்கி 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்த யானையை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். எனினும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மாவட்டம் நவ்காம் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் நேற்று திடீர் துப்பாக்கி சூடு நடத்தினர். சனாபோரா என்ற இடத்தில் சிஆர்பிஎஃப் படையினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதாகவும், இதில் ஒரு வீரருக்கு காயம் ஏற்பட்டதாகவும், அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதியை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படையினர் தப்பி ஓடிய தீவிரவாதிகளை தேடி வருகிறார்கள்.